என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனாவாவது கரீனாவாவது ஒரு வெங்காயம் இல்லை. வா இந்தா இப்போ முட்டை 20 கோடியா 40 கோடி 100 கோடி எவ்வளோ லாஸு புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்படி தான் உடம்பேன். என்னப்பா அப்பா அதெல்லாம் உடச்சு கொடு. ஒன்றும் அவர் நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஆவன் மாடலாக இருக்காங்க, வேஷ்டிக்கு சட்டைக்கு பழையதுக்கு மாடல் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து முட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, நான் பச்சை முட்டையை சாப்பிட்றேன், அதனாலலாம் ஒன்றும் வராதுங்கிறேன். எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சத்துணவு கூடத்தெல்லாம் மூடிட்டாங்க. அப்போ இதை உடச்சு கொடுப்பா. ஒன்றும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ரெண்டாக சாப்பிட்ணும். புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான், அந்த கோழி வியாபாரியெல்லாம் என்ன பண்ணுவான்? இந்த முட்டை சத்துணவு கூட மூடதுனால எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோடி அவனுக்கு லாஸு, ஆயிரக்கணக்காங்கிறாங்க. அது எப்படி அந்த அரசாங்கம் சரி கட்டும்? சரி, வேக வச்ச முட்டையை அனுப்பு, கிராமங்களுக்கு அனுப்பு, மக்களுக்கு கூட காசு கொடுங்கிறேன். நீங்கள் உட்காந்து அரசியல்வாதி சாப்பிடுவாங்க, மக்கள் எப்படிங்க சாப்பிடுவான்? ஏழை வாழைக்கு என்ன பண்ணுவான்? பிரதமர் உட்காந்துக்கிட்டு 22ஆம் தேதி வராதிங்க வெளியே, இதுக்காக நீங்கள் பிரதமர் உட்காந்துருக்கீங்க? உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. நானாக பேசிட்டு போனால் நல்லா இல்லை. இன்னொரு முட்டை வித்தி ஒரு பர்மிஷன் குடிச்சிக்கிட்டுமா? குடிச்சிக்கிட்டுமா? நன்றி. அப்புறம் எப்படா கொரோனா போயிடும்? கொரோனா எங்கடா போயிடுச்சா? ஏ பார்த்து சொல்லு, போயிடுச்சா? ஆ, கொரோனா இதுக்கு ஒரு புருடாயில் விடுவாங்க. கொரோனா இந்த ஃப்ளைட் ஏறி அந்த ஃப்ளைட்டில் போயிடுச்சு அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. சளி காய்ச்சல் எல்லாருக்கும் வருது. நீ வேறு ஒன்று சொன்னாலும் பரவாயில்ல, கொரோனா வந்தவன் இப்படியே போவான்னா கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுடலாம். என்னங்க என்ன பழைய பத்திரிகையாளர் உங்கள் பேர் என்ன? மறந்துட்டேன். அண்ணாதுரை, வண்ணத்துறை அண்ணாதுரை. வைப்பா? ஆ, அது இல்லை, சிக்கன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ப்பா. இல்லை இல்லை, சிக்கன்லாம் சாப்பிட்ணும், மக்கள் புறக்கணிக்கிறாங்க, அதுக்காக வீட்டில் செய்ய சொன்னேன், மன்னிக்கவும். 100 ரூபா கிலோ, 200 ரூபாய்க்கு விற்று 100 ரூபாய்க்கு விற்கிறோம், வாங்கி சாப்பிடுங்க பாவம். நம்ம கோழி வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது. 120ஆ? 80 ரூபாயா? ஏ, வீட்டு அட்ரஸ் கேளு, ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன். பேசர்பாடி பாவம் இல்லைப்பா. இவ்வளோ பெரிய அரசுகள் தாங்கி நிற்கிறவங்க ஓட்டு கொடுத்தலப்பா, 2000 கொடுத்தேன். ரஜினிகாந்த் எதுக்கு என்னென்னா எல்லாம் நினச்சிட்டு இருந்தான். அப்பா 2000 அவங்க கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க, சில பேர் 5000 கூட கொடுத்தாங்க. இவர் ஓட்டுக்கு ஒரு 10000 கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தான். எல்லா நினப்புலையும் பாலாயிடுச்சு. அற்புதமாக இருக்குப்பா. ஆஹா, அண்ணாதுரை மன்னிக்கவும். கேளு, துணி